கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்களுடைய 121வது பிறந்தநாள் விழாவில் அவருக்கு மரியாதை செய்து தமிழக அரசியலிலே ஒரு நேர்மையான நாணயமான நீதி மாட்சிமிக்க ஒரு அரசியல் வர வேண்டும் என்பதற்காக இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் சபதம் எடுத்திருக்கின்றோம். 1903 பிறந்த அந்த மாமனிதன் 1954 63 வரை 9 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பணியாற்றியிருக்கின்றார். இந்தியாவிலே இதுபோன்ற ஒரு முதலமைச்சர் இல்லை, தமிழகத்தில் நிச்சயமாக இல்லை என்று சொல்லும் அளவுக்கு கர்மவீரர் காமராஜர் ஐயா அவருடைய ஆட்சி காலத்தில் எல்லா விதமான மக்களுக்கும் கூட ஆட்சியாளர்கள் துணை இருந்து தமிழகத்தை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வதற்கு உறுதியாக நின்று கொண்டார். குறிப்பாக விவசாயம் 13 தடுப்பானைகள் கட்டியிருக்கின்றார். மணிமுத்தாரிலிருந்து சாத்தனூரிலிருந்து வைகையிலிருந்து அமராவதியிலிருந்து கிருஷ்ணகிரியிலிருந்து 13 தடுப்பணைகள் கட்டி தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய விவசாய மாநிலமாக மாற்றியதிலே பெரும்பங்கு நம்முடைய கர்மவீரர் காமராஜர் ஐயாவுக்கு இருக்கு. அதே மாதிரி தொழில்துறையில் இப்போ இருக்கக்கூடிய கோச்சி ஃபேக்டரியிலிருந்து பெல்லிலிருந்து நிறைய ஃபர்டிலைசர் கம்பெனி ஊட்டியில் ஃபோட்டோ ஃபிலிம்லேருந்து நிறைய மத்திய அரசு தொழில் நிறுவனங்களை தமிழகத்தில் கொண்டு வந்து அந்த 9 ஆண்டுகால முதலமைச்சராக இருக்கும் பொழுது தொழில்துறையிலும் கூட தமிழகத்தை அடுத்த கட்டம் எடுத்து சென்றிருக்கின்றார். சுதந்திர இந்தியாவில் 1951 முதல் அரசியல் அமெண்ட்மெண்ட் அது கொண்டு வந்ததே கர்மவீரர் காமராஜர் ஐயா நேர் அவர்களிடம் சொல்லி பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதி செஞ்சாங்க. ஸோ முதல் சுதந்திர இந்தியாவில் வந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அமெண்ட்மெண்ட்டும் கூட கர்மவீரர் காமராஜர் ஐயா அவங்க அதை நேரு அவங்கள்ட்ட சொல்லி கொண்டு வந்தாங்க. எல்லா துறையிலும் சாதனை செய்தவர், மொத்தமாக சொல்லணுன்னா ஒரு 360 டிகிரி முதலமைச்சர். கல்வியில் நம்ம எல்லோருக்கும் தெரியும், சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவங்க, 7% தமிழகத்தில் லிட்ரஸி ரேட்டாக இருந்ததை 37% உயர்த்தினாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு மாமனிதர், கல்வியிலிருந்து தொழில்துறையிலிருந்து விவசாயத்திலிருந்து எல்லா துறைகளிலும் கூட 360 டிகிரி மாற்றத்தை கொடுத்தவங்க. ஆனால் இன்றைக்கி காமராஜர் ஐயா வந்து தமிழகத்தில் மட்டுமல்ல எல்லா இடத்திலும் கொண்டாடப்பட வேண்டியவர். அப்போ இருந்த திமுக அரசு நமக்கு தெரியும், 1967 கர்மவீரர் அவர்கள் மீது எப்படிப்பட்ட பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து கர்மவீரர் ஐயாவை தோக்கடிச்சாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 69 நாகர்கோவில் பாராளுமன்ற தேர்தலில் கூட பொய் பிரச்சாரத்தை அவிழ்த்து விட்டார்கள். அதையெல்லாம் தாண்டி கர்மவீரர் ஐயா ஜெயிச்சு 75 வரைக்கும் எம்பியாக இருந்தாங்க. தமிழகத்தில் கர்மவீரர் ஐயா காமராஜர் ஐயா இன்னும் அதிகமாக கொண்டாடப்பட வேண்டியவர், இன்னும் அதிகமாக பாடப்புத்தகங்களே அவருடைய வாழ்க்கை வரலாறு இடம்பெற வேண்டியவர். அவருடைய கனவு ஒரு வீட்டுக்குமே குடிநீர் நீர் என்பது பைப்பிலே வர வேண்டும் என்பது அவருடைய கனவு. அது இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக குடிநீர் பைப்பு மூலமாக கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி காமராஜருடைய பல கனவுகள் இன்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைவேற்றிட்டுருக்காங்க. இந்தியா முழுவதுமே குறிப்பாக விவசாயத்திற்கு காமராஜர் அவர்கள் தமிழகத்தில் எடுத்த முன்னெடுப்புகள் இன்றைக்கி இந்தியா முழுவதுமே பிரதமர் அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் மிகுந்த மகிழ்ச்சியாக நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் அனைவரும் இங்கே வந்து கர்மவீரர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மலர் மாலை அணிவித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தமிழகத்தில் ஒரு நேர்மையான நாணயமான ஒரு நீதி மாட்சி மிகுந்த ஒரு அரசியலை கொண்டு வருவதற்காக உறுதி பூண்டிருக்கின்றோம். கேள்வி இருக்கா? நேற்று திமுக எம்பிக்கள் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. முக்கியமாக அந்த நாடாளுமன்ற வழக்கால கூட்டத்தொடரில் ஜிஎஸ்டி வரி இழப்பீடு, அதே போல் ஆளுநர் விவகாரம், அமலாக்கத்துறை, சட்ட ஆணையம், தேர்தல் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து நாடாளுமன்ற வழக்கால கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் வந்து குரல் எழுப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒன்றுமே இல்லை, வழக்கமாக திமுக செய்யக்கூடிய அரசியலில் ஒரு புது அரசியலாகத்தான் பார்க்கின்றேன். அதாவது அவங்க இவ்வளவு தீர்மான பாராளுமன்றத்தில் போய் பேசுவேன்னு திமுக எம்பிக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி கர்நாடகாவிலிருந்து ஏன் நீர் வரவில்லை என்பதற்காகத்தான் அவங்களுடைய முதல் ரெசல்யூஷன் நேற்று இருந்திருக்கணும். கர்நாடகாவிலிருந்து இந்த ஆண்டு வந்து காவிரி நீர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிய பிறகு முதலமைச்சர் 17ஆம் தேதி 18ஆம் தேதி கர்நாடகாவுக்கு போகிறாங்க. அதை பற்றி எம்பிக்களுடைய குழுவில் தீர்மானம் ஏற்றிருக்கணும். மேகதாத்தனை கட்ட முடியாது என்று தெரியும், அதை கட்டியே தீர்வேன் என்று கர்நாடகாவில் காங்கிரஸினுடைய ஆட்சி சொல்லியிருக்கின்றார்கள். அதை பற்றி தீர்மானத்தை காணாம், அதனால் இவர்களுடைய தீர்மானம் என்பது பொய்யும் பிரட்டுமாக இருக்கிறது. வெறும் மத்திய அரசை குறை சொல்வதற்காக மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் தமிழகத்தினுடைய உரிமை கண் முன்னால் களவு போய் கொண்டிருக்கிறது, அதை பற்றி ஒரு பேச்சையும் காணாம். குறிப்பாக இந்த கூட்டத்தொடரில் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய அமைச்சர்கள் நம்முடைய எம்பிக்கள் எல்லோருமே இவர்கள் சொல்லக்கூடிய எல்லா பொய்களுக்குமே அதில் வந்து விடை கிடைக்கும். யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி பொய்யை கட்டளைத்து விட்டுருக்காங்க. நமக்கு தெரியும், 2017லிருந்து 2022 வரைக்கும் தான் ஜிஎஸ்டியினுடைய இழப்பீடு என்பது மாநில அரசு கொடுக்கணும்னு சட்டமே அப்படி தான் வந்துச்சு 2017. அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்.
இன்னைக்கு 2023ல மறுபடியும் உட்கார்ந்து இழப்பீடு பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்தியால எல்லா மாநிலங்களுமே ஜிஎஸ்டி வந்த பிறகு வேகமாக முன்னேறுது. தமிழகம் முன்னேறலனா அது காரணம் வந்து ஜிஎஸ்டி இல்லை. அதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். 20% 30% கமிஷன் கேட்டாங்கன்னா எப்படி தொழில்துறை உள்ள வரும்? ஆனால் இவர்கள் சுயபரிசோதனை செய்ய வேண்டுமோ தவிர எல்லாவற்றுக்கும் மத்திய அரசை குறை கூறுவது எந்த காலத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் 2 தினங்களுக்கு முன்பு மத்திய அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக மாநிலங்களில் ஒரு ஒரு இடத்திலும் கூட இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு, ஒரு ஒரு மாநிலத்தில் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குன்னு அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தமிழகத்தில் இன்ஃப்ளேஷன் என்பது மிக அதிகமாக இருக்குது. பணவீக்கம் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்பொழுது தமிழகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் தமிழக அரசு எடுக்காத நடவடிக்கை. இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விஷயத்தில் பார்ப்போம். ஒன்று, பணவீக்கத்தை பொறுத்த வரைக்கும் உணவு விஷயத்தில் பார்ப்போம். உணவு ஃபுட் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது, ஓவரால் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது. நம்முடைய 9 ஆண்டுகள் தான் இந்திய வரலாற்றில் குறைந்தபட்சமாக பணவீக்கம் இருக்கக்கூடிய ஆண்டுகளாக இருக்குது. ஆவரேஜாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆவரேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 4.5 அதுக்குள்ளே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. நமக்கு தெரியும், யூபிஏ காலகட்டத்தில் இன்ஃப்ளேஷன் 10, 11, 12 வரைக்கெல்லாம் போச்சு. மிக அதிகப்படியாக ஃபுட் இன்ஃப்ளேஷன், அதாவது உணவுப் பொருள் சம்பந்தமான பணவீக்கம் அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி மாநில அரசு பதில் சொல்லணும். இந்தியாவில் நிறையா மாநிலங்களை கம்பேர் பண்ணும்பொழுது தமிழகத்தில் பணவீக்கத்திற்கான காரணம் என்ன? காரணம் என்னென்னா, விவசாய உற்பத்தி தமிழகத்தில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், பல இடத்துல கர்மவீரர் காமராஜர் ஐயாவுக்கும் இன்றைக்கும் நீங்கள் விவசாய உற்பத்தி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை நீர்ப்பாசன வசதி குறைஞ்சிருக்கு, குறிப்பாக இரிகேட்டட் லேண்டு குறைஞ்சிருக்கு. தமிழகத்திலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய உணவுப் பொருட்கள் அதனுடைய குவான்டிட்டி அது குறைஞ்சிருக்கு பர்சன்டேஜ் வைஸ். இதை வந்து மாநில அரசு கவனம் கொடுக்கணும். அதாவது ஒரு விவசாய பட்ஜெட் போடுறேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க. விவசாய பட்ஜெட் மூலமாக இரிகேட்டட் லேண்ட், அதாவது பாசன வசதி இருக்கக்கூடிய நிலங்களை அதிகப்படுத்தணும், விவசாயிகளுக்கு ஊக்குவிப்பு கொடுக்கணும், அதன் மூலமாக விவசாய பொருட்களுடைய உற்பத்தியை பெருக்கணும். இதுதான் இன்ஃப்ளேஷனை கண்டெயின் பண்ணுறக்கான முயற்சிகள். அதே நேரத்தில் தக்காளியை பற்றி நமக்கு தெரியும், அது சீசனல். 2 ஆண்டுகளுக்கு 1 முறை தக்காளி ஏறும், வெங்காயம் ஏறும், மறுபடியும் கட்டுக்குள்ளே வரும். இன்றைக்கி 110 ரூபா 115 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதற்கான எல்லா முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நஃபெட் எடுத்துகிட்டு இருக்கு. மத்திய அரசினுடைய நஃபெட் அமைப்பு தக்காளியை வந்து சப்சிடைஸ் ரேட்டில் கொடுப்பதற்கு எல்லா மாநில அரசுக்குமே சப்சிடி கொடுக்குறாங்க. அதை நம்முடைய மாநில அரசு எக்ஸ்ட்ரா அதை போட்டு தக்காளியினுடைய விலையை குறைப்பதற்கு பாடுபடும். அதே நேரத்தில் நமக்கு தெரியும், இந்த ஆண்டை பொறுத்தவரை அன்சீசனல் ரெயின், டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகண்ட், இதனுடைய அன்சீசனல் ரெயின் அடுத்து இன்னும் 1-3 மாதத்துக்குள்ளே விளைபொருட்களுடைய, அத்தியாவசிய விளைபொருட்களுடைய விலையும் ஆரம்பிக்கும். ஏன்னா அங்கே அதுதான் இந்தியாவில் முக்கியமாக வெஜிடபிள் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி. நார்த் ஈஸ்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இன்னும் 3-4 மாதத்திற்கு வேறு வேறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட சமாளிப்பதற்கு மத்திய அரசு தயாராக இருக்குது, மாநில அரசும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். சார், இந்த 15 லட்ச ரூபா விவகாரத்தில் உண்மையை வெளியிடணும் அப்படின்னு ஆதாரத்தை வெளியிடலாம் இல்லைனா அப்படின்னா, அமைச்சர் உதயநிதிக்கு முதலமைச்சர் ஸ்டாலினும் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு அமைச்சர் உதயநிதி வந்து மன்னிப்புலாம் கேட்க முடியாது. 15 லட்ச ரூபாயா இந்த 15 லட்ச ரூபா வங்கி கணக்கில் டெபாசிட் பண்ணலாம், இப்போ ஏன் கருப்பு பணத்தை மீட்கிறவங்க பேரில் 1000 ரூபா 2000 ரூபா வந்து இது பண்ணீங்க? ஆனால் பிரச்சனை என்னன்னாங்கன்னா, திமுகவில் அவங்களுக்கு சுத்தமாக ஆங்கிலம் தெரியாது, தமிழும் அறகுறையாக தான் தெரியுது, ஹிந்தி என்பது 0. அதனால் திமுக காரங்க பிரதமர் சொன்னது என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? அவங்ககிட்ட ஹிந்தி பேசுகிறவங்க யாராச்சும் இருக்காங்களா, ஆங்கிலம் பேசுகிறவங்க யாராச்சும் இருக்காங்களா? திமுகவை பொறுத்தவரை புவர் கம்யூனிகேஷன். முதலமைச்சர் அவர்களே ஒரு மொழியை மட்டும்தான் பேசுகிறார். அதனால தான் பாட்னாலாக போனார்னா சும்மா உட்காந்துட்டு கிளம்பி வர்றார். கர்நாடகா போனாலும் முதலமைச்சர் ஆங்கிலத்திலையும் பேச முடியாதவர்னால ஹிந்திலையும் பேச முடியாது. அதனால் பிரதமர் சொன்னதை எந்தவித புரிதலும் இல்லாமல், குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு என்ன புரியும்? இதில் பத்திரிகை நண்பர்கள் கேள்வி ஏற்கிறீங்க, அது திரும்ப இங்கே சிரிக்கிறார் அங்கே சிரிக்கிறார், ஏதோ சினிமா படத்தில் ஷூட்டிங் மாதிரி உதயநிதி ஸ்டாலின் நடந்துக்கிட்டு போகிறார். ஏதோ பத்திரிகை நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆக்கப்பூர்வமாக பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அக்கறை தமிழகத்தினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இல்லை. முதல்ல என்ன புரிஞ்சிச்சுன்னு நான் கேட்குறேன், பிரதமர் சொன்னது உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? அதெல்லாம் விட்டுருங்க. இரண்டாவது, அதாவது உங்களுடைய நிதியமைச்சர் நீங்கள் 30,000 கோடி ரூபாய் சொத்து செய்திருக்கீங்கன்னு சொன்னார், அதனாச்சு புரிஞ்சிச்சா? அதுவும் ஆங்கிலத்தில் தான் பேசினார், அதனால தான் உங்களுக்கு புரியாதுன்னு அதை தமிழில் சப்டைட்டில் போட்டிருக்கோம். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ முதல்ல உங்கள் கேபினெட்டில் கூடிருக்கவங்கள கொஞ்சமாச்சு ஆங்கிலம் பேசுகிறவங்கள ஹிந்தி பேசுகிறவங்கள 1-2 பேர்த்த வச்சுக்கங்க. கருணாநிதி அவங்க சொன்னாங்க, தயாநிதி மாறனை ஏன் கேபினெட் அனுப்புறேன்னா ஹிந்தி பேசுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி 4 பேர்த்த கூட வச்சுக்கிட்டிங்கன்னா பிரதமர் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது முழுமையாக தெரியும். அது புரியாமல் ஏன் பிதற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பது தான் இன்றைக்கு தமிழக மக்களுடைய கேள்வி. எல்லா இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் போஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க.
நீங்க பிரதமர் சொன்னதை ப்ரூவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு கோடி என்ன, ஒரு கோடி 200 ரூபா பரிசு கொடுக்குறோம், 2 கோடி கொடுக்குறோம், 3 கோடி கொடுக்குறோம். அதனால் பிரதமர் பேசின வீடியோ எல்லா இடத்துலையும் இருக்கு, ஆடியோ எல்லா இடத்துலையும் இருக்கு. அதை பலமுறை நானே தமிழில் மொழிபெயர்த்து போட்டிருக்கேன், சப்டைட்டிலோடு நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்தாவது முதலமைச்சர் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் புரியட்டும், இவர்கள் பிரதமரோடு துணை நின்று இடி சிபிஐயை ஒழுக்கமாக வேலை செஞ்சு விட்டாங்கன்னா செந்தில் பாலாஜி மொரீஷியஸில் பதுக்கியிருக்கிற பணத்தையே கொண்டு வந்துடலாம். பிரதமர் சொல்லியிருக்கக்கூடிய பணத்தில் செந்தில் பாலாஜினுடைய மொரீஷியஸ் பணம் இருக்குது. அதற்கு முதலமைச்சர் முடிவெடுக்கணும். இன்றைக்கி திமுகவில் எத்தனை பேர்த்து மேலே இடி கேஸ் இருக்குது, ராஜகண்ணப்பன் அவங்க மேலே இடி கேஸ் இருக்குது, எங்கே இருக்குது, ஃபிலிப்பைன்ஸில் போட்டு. இதெல்லாமே கருப்பு பணம் வெளிநாட்டில் பதுக்கியிருக்கு தான். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்ல அவர் கேபினெட்டுக்குள்ளே எவ்வளவு கருப்பு பணம் வெளியே பதுக்கியிருக்காங்க, எந்தெந்த அமைச்சர்கள் வெளியே பதுக்கியிருக்காங்க, எத்தனை பேர்த்து மேலே இடி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அந்த வெள்ளை அறிக்கையை கொடுக்கட்டும். ஏன்னா பிரதமர் சொல்லியிருக்கக்கூடிய கருப்பு பணம் இதானே. என்னை பொறுத்தவரை இது நான் சொல்லுகின்றேன், இந்தியாவில் கருப்பு பணம் வெளியே பதுங்கியிருக்குன்னா அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் தான். பிரதமர் வந்து இன்னைக்கு கருப்பு பணத்தை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரேன்னா அதில் அன்றைக்கி பாதி திமுக அமைச்சருடைய கருப்பு பணம் தான் அதிகமாக பதுக்கியிருக்கு. அதான் ஆக்ஷன் எடுக்க வந்தீங்கன்னா நெஞ்சு வழின்னு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறாங்க, அப்புறம் லாயரை கொண்டு வந்து கோர்ட்டில் போய் என்கொயரி பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு தடை போடுகின்றார்கள். நேற்று மாண்புமிகு நீதிபதி அவர்கள் மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமரோடு சேர்ந்து அந்த கருப்பு பணத்தை கொண்டு வரணும். இல்லை உதயநிதி ஸ்டாலின் கருப்பு பணமே இருக்கே, அவருதே இருக்கே, நம்ம அட்ரஸ் கொடுத்துருக்கோம், லண்டனில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய பெயர் சொல்லியிருக்கோம், எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம், நோபல் நிறுவனம் சொல்லியிருக்கோம், மணி லாண்ட்ரிங் சொல்லியிருக்கோம். அதனால் கருப்பு பணத்தை பற்றி இந்தியாவில் பேசுகிறக்கு ஒருவருக்கு தகுதி இல்லைன்னா அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பம் அவங்களுக்கும் கருப்பு பணத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை. ஏன்னா அவங்களே அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனால் பிரதமர் சொன்னது சரத்பவார் அவர்களுடைய மகள் சுப்ரியா சூலே பாராமதி தொகுதி நண்பர் ஒரு பக்கம் மகாராஷ்டிரா போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் பிரதமர் என்சிபியை பற்றி பேசுகிறாருன்னா யாரை பற்றி பேசுகிறார், எந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறாரு. அதே நேரத்தில் நான் வர்ற ஒரு பதிலாக சொல்கிறேன்னே, அதே நேரத்தில் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் யாரும் சேரலை. மகாராஷ்டிரை பொறுத்தவரை அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இல்லை, அது சிவசேனாவினுடைய ஆட்சி, ஏக்நாத் சுண்டே அவர்கள் முதலமைச்சர், அதில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு அங்கமாக இருக்குது. சரத்பவார் அவர்களுடைய என்சிபியிலேருந்து வந்திருக்கக்கூடியவங்களும் அங்கமாக இருக்காங்க. அவங்க யாருமே பாரதிய ஜனதா கட்சியில் சேரலை, அவங்க யாருமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் கிடையாது. மகாராஷ்டிராவினுடைய சிவசேனா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் துறையை பிரித்து கொடுத்துருக்காங்க. பிஜேபியினுடைய தேசிய தலைவர் பிரித்து கொடுக்கல, பிஜேபியினுடைய துணை முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் பிரித்து கொடுக்கல. அப்படி என்சிபியிலிருந்து வந்து சிவசேனா தலைமையிலான இந்த கூட்டணியில் யாராவது சேர்ந்துருக்காங்க, அவங்க மேலே வழக்குகள் இருக்குன்னா அது எந்த காரணத்திற்கும் மத்திய அரசு அதன் பின்னால் செல்லப்போவது கிடையாது. யார் குற்றவாளிகளாக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். ஆனால் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், சிவசேனா தலைமையிலான கூட்டணியில் என்சிபி கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இணைந்திருக்கின்றார்கள், அதில் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது மெஜாரிட்டி மார்க்குக்காக. உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக நண்பர் வந்து ஒரு செய்தியினுடைய ஒரு பகுதியை மட்டும் சொல்கிறேன், அந்த செய்தியினுடைய மறுபகுதியை நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க. யாரெல்லாம் மத்திய அரசை எதிர்த்து போராட்ட களத்தில் உட்கார்ந்துருந்தாங்களோ அவர்கள் அனைவருமே இன்றைக்கி இந்தியாவிற்கு வெளியே ட்ரைனிங்கில் இருக்காங்க. 24 மணி நேரத்தில் அவங்களுடைய ட்ரைனிங் செலவை முழுமையாக மத்திய அரசு சாங்ஷன் பண்ணி சாக்ஷி மாலிக்கிலிருந்து அனைவரும் இந்தியாவிற்கு வெளியே டர்க்கியில் உஸ்பெகிஸ்தானில் வேறு வேறு பகுதியில் ட்ரைனிங் பேஸில் இருக்காங்க. மத்திய அரசினுடைய பணத்தில் ட்ரைனிங் போயிருக்காங்க. அவர்களுக்கு எந்த விதமான தடையும் மத்திய அரசு ஏற்படுத்தலை, முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க தான் ப்ரொட்டஸ்ட் காலகட்டத்தில் எந்த விதமான சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்கலை, மத்திய அரசு பங்கேற்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, அவங்க பங்கேற்கலை. அவங்களாகவே இந்த ப்ரொட்டஸ்ட்டை முடிச்சுட்டு வந்த பிறகு ட்ரைனிங் போகின்றேன் என்று சொன்ன பிறகு மத்திய அரசு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி அனுப்பியிருக்காங்க, நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் டெல்லி போலீஸ் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, எவிடன்ஸ் இருக்கா எவிடன்ஸ் இல்லையா. இரண்டாவது மிக முக்கிய
ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண் அதனுடைய தந்தையே சொல்லியிருக்காங்க, என்னுடைய பெண்ணின் மீது குறிப்பாக என்னுடைய குழந்தை 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தை பிரிட்ஜ் புரிஷன் அவங்க எதுவும் செய்யலை, நான் ஆக்ரோஷத்தில் அந்த புகாரை கொடுத்தேன், அந்த புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் மக்கள் மன்றத்தில் பத்திரிகையாளராக வைக்கணும். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், பிரிட்ஜ் புரிஷன் அவர்களை பொறுத்தவரை குற்றச்சாட்டு உண்மை என்று ப்ரூவ் செய்யப்பட்டு சார்ஜ்ஷீட் போடப்பட்டு ஆக்ஷன் எடுக்கும் பொழுதும் யாரும் அதை தடுக்கப் போவதும் இல்லை. ஆனால் வெறும் குற்றச்சாட்டுக்காக இந்தியாவில் வெளியே போகணும்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி பாதி பேர் உள்ளதாக இருக்கணும். நேஷனல் ஹெரால்டு கேஸ், அதே கேஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ராகுல் காந்தி, சோனியா காந்தி குற்றச்சாட்டு இருக்குது, கோர்ட்டில் போயிருக்காங்க, கோர்ட்டில் வந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க, அதுக்காக அவங்க அரசியல் செய்யக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. இட்ஸ் அ ப்ராசஸ். அதே போல் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க குடும்பத்தின் மீது சிபிஐ ரைடு பண்ணியிருக்காங்க, ஹம்மர் கார் கேஸ் இருக்குது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பேர்த்து மேலே கேஸ் இருக்குது, கோர்ட்டில் போயிட்டுருக்கு, அதுக்காக அவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கணும்னு நம்ம சொல்கிறோமா? இட்ஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் அ ஜுடிஷியல் ப்ராசஸ். அந்த ஜுடிஷியல் ப்ராசஸின் படி தான் பிரிட்ஜ் பூஷன் அவர்களுக்கும் தண்டனை கிடைக்கணும். 4 பேர் உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அதுக்காக நீக்கணும்னு ஆரம்பித்தா இன்றைக்கி நான் இங்கே நிற்க மாட்டேன், நீங்களும் நிற்க மாட்டாங்க, தமிழகத்தில் பல பேர் இங்கே நிற்க முடியாது. அதை முதலிருந்து நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், பிரிட்ஜ் பூஷன் அவர்கள் மீது சார்ஜ்ஷீட் போட்டு குற்றம் ப்ரூவ் ஆகுதுன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க பார்க்கணும். அதை யாருமே தடுக்கப் போவது கிடையாது. ஆனால் வெறும் குற்றச்சாட்டுக்காக, அதான் நீங்கள் கூட்ட மெடலுக்கு நான் சொன்னேன், யாரையும் பார்ட்டிசிபேட் செய்ய வேண்டாம்னு மத்திய அரசு சொல்லலை. இன்னைக்கு போராட்டம் செய்த அனைவருமே ஃபாரின் கண்ட்ரியில் ட்ரைனிங்கில் இருக்காங்க, இன்க்ளூடிங் வித் தியர் ஃபிசியோ, இன்க்ளூடிங் வித் தியர் பர்சனல் ட்ரைனர், எல்லோவற்றை எல்லாத்தையும் மத்திய அரசு இங்கிருந்து அனுப்பியிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னா, நண்பருடைய இரண்டாவது கேள்வி என்னன்னாங்க, நிறைய பேருக்கு இந்த கேள்வி ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் இரண்டாவது கேள்வி என்னன்னா, இப்போ யாரெல்லாம் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் செய்தார்களோ அவர்களுக்காக அவர்களை ஆதரித்து மத்திய அரசு எதற்காக இந்த ஃபெடரேஷன் ட்ரையல் டேட்டை போஸ்ட்போன் பண்ணணும், இதற்கான பதில் எங்கிட்ட இல்லைங்கண்ணா. இதற்கான பதில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி தான். எதற்காக டேட்டை போஸ்ட்போன் பண்ணாங்க, எதற்காக மத்திய அரசின் மீது போராட்டம் செய்தவர்களும் இந்த ட்ரையலில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக புது டேட்டை கொடுத்துருக்காங்க, இதற்கு பதில் சொல்ல வேண்டியது நான் சரியான ஆள் கிடையாது. மிச்சபடி அரசியல் கேள்வி சொல்லலாம், பதில் சொல்லாங்கன்னா அது மத்திய அரசு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி தான் பதில் சொல்லுங்கண்ணா. இல்லைண்ணா, ஆனால் ஆப்பிரிக்கா செல்வது ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் அவர்களுடைய அழைப்புதலின் பேரில் பிரிக்ஸ் பொலிட்டிக்கல் சம்மிட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து தேசிய தலைவர் ஒரு குழு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த குழுவில் நாங்கள் போகிறோங்கன்னா இது வந்து ஒரு 4 நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சம்மிட். ஏன்னா ஆகஸ்டில் வந்து பிரிக்ஸ் சம்மிட் நடக்குது, நம்முடைய பிரதமரெல்லாம் பங்கேற்பாங்க. அதற்கு முன்பு இந்த பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நடைமுறை வழக்கம் என்னென்னா, எந்த ஆளுங்கட்சி அரசியல் அங்கே இருக்காங்களோ அந்த ஆளுங்கட்சி பிரிக்ஸ் சம்மிட் வந்து நமக்கு தெரியும் கவர்மெண்ட் சம்மிட், அதற்கு முன்பு ஒரு பொலிட்டிக்கல் சம்மிட் நடத்துவாங்க. ஆளுங்கட்சி ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ், இங்கே ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால் பாரதிய ஜனதா கட்சி உட்பட பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்ரிக்கா உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய 11 நாடுகள்லேருந்து சில கட்சிகளை அழைச்சிருக்காங்க. இந்த சம்மிட்டுக்காக இங்கேருந்து போகிறோம் தவிர வேறு எதுவும் இதில் இல்லைங்கண்ணா. ஓகே,